ஆவாரம்பூ டீ. ஆவாரம்பூ காய வச்சு வச்சது. இவ்வளோ இவ்வளோ எடுத்தாலே போதும். இந்த மூணு விரலில் இப்படி எடுத்தாலே அந்த டீ போதும். ஒரு டீக்கு பனை வெல்லம் தண்ணி ஒரு ஒரு டம்ளர். முதல்ல இந்த தண்ணியை கிளாஸில் வச்சு இந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றணும். ஒரு டம்ளர் தண்ணி இந்த ஆவாரம் பூவை போட்டுடணும். அதில் இந்த வெல்லம், பனைவெல்லம், பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம். பனைவெல்லம் போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கணும். இந்த ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறது அரை டம்ளர் தண்ணி வர அளவுக்கு கொதிக்கணும். இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது. நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதித்தாலே தண்ணி குறைஞ்சிடும். ஃப்ரெஷ் பூ கிடைச்சா ஃப்ரெஷ் பூ போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் பூ கிடைக்கும்போது அது காய வச்சு வச்சுக்கினா டெய்லி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது. முதல் மெயின் சுகருக்கு ரொம்ப நல்லது. நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. ஆஃப் பண்ணிட்டு படிக்கட்டு. ஆவாரம்பூ டீ.